ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பீட்டா பிரீடிங் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக பீட்டா பிரீடிங்கை பற்றி தான் கேட்டுச்சுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். பீட்டா பிரீடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பீட்டாக்கு நல்ல லைவ் ஃபீடாக நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாகவே கிடைக்கும். நீங்கள் டே ஒன் போட போகிறீங்கன்னா உங்கள் பீட்டாவை ஒரு டேங்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டேங்கில் தான் ப்ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன பக்கெட் இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு டேங்க் இருந்தாலும் சரி. நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும், ஒரு 6 சென்டிமீட்டர் வாட்டர் போதுமா இல்லை ஒரு 10 சென்டிமீட்டர் வாட்டர் போதுமான்னு கேட்குறீங்க. பீட்டா ஃபிஷ்ஷை எதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்மியான வாட்டரை வச்சு ப்ரீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் வரைக்கும் ஃப்ரையை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேங்கில் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொட்டியில் விட்டுருவாங்க. இதுக்காக மட்டுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரொம்ப கம்மியாக வச்சு ப்ரீட் பண்ணுறாங்க. நானும் நிறைய ஃபார்ம்லலாம் போய் கேட்டேன், அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பக்கெட்டில் தான் ப்ரீட் பண்ணுவாங்க, 10 டேஸ் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொட்டியில் விட்டுருவாங்க. நீங்கள் டே ஒன்னை பொறுத்த வரைக்கும் பீட்டா ஃபிஷ்க்கு தாராளமாக ஃபீட் பண்ணலாம். டே ஒன்னில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி வைக்கணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஃபீமேலை பாட்டிலில் வச்சுருங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே டேங்கில் வச்சுருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் வைக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 8 மணிக்கு வச்சுருவாங்க, காலைல ஒரு 10 மணிக்கெலாம் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. டே டூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தாராளமாக ஃபீட் பண்ணலாம். ஒன்ஸ் ஃபீமேலை பாட்டிலேருந்து ரிலீஸ் பண்ண பிறகு நீங்கள் ஃபீட் பண்ணக்கூடாது. நிறைய பீட்டா பார்த்தீங்கன்னா டே டூவிலருந்தே பபுள் எக்ஸ் பில் பண்ணும். சில பீட்டா மட்டும் டே 3ல பபுள் எக்ஸ் கட்டும். சில பீட்டாலாம் டே 1லே கட்ட ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு பீட்டா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி பபுள் எக்ஸ் கட்டும். நீங்கள் கவலைப்படாதீங்க, டே 3 ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஃபுல் மூன் பீட்டா வச்சுக்கிட்டு ஃபீமேல் ஒரு க்ரௌன் டைனில் வச்சு ப்ரீட் பண்ணலாமா, அப்படி ப்ரீட் பண்ணால் என்ன ஃப்ரை வரும்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ப்ரீட் பண்ணால் ப்ரீட் ஆகும். பட் ஆனால் வர ஃப்ரை மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் மூன்னு சொல்ல முடியாது, க்ரௌன் டைனும் சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபுல் மூன் ப்ரீட் பண்ணுறீங்கன்னா ஃபுல் மூனை வச்சு ப்ரீட் பண்ணுங்கள். நீங்கள் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம் தவிர்த்து வேறு ஒரு க்ரௌட் டெயில் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, பண்ணாலும் நல்லா வரதில்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ளகாடு வச்சு கூட ப்ரீட் பண்ணுறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா மேல் வந்து ப்ளகாடு ஈஸியாக கிடைக்கும், அதேமாதிரி ஃபீமேல் கிடைக்காது. ஒரு லோக்கல் ஃபீமேலை வச்சு ப்ரீட் பண்ணிவிட்டு வர ஃப்ரைலாம் பார்த்தீங்கன்னா ப்ளகாட் மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அப்படி இருக்காது. வர ஃப்ரை பார்த்தீங்கன்னா ப்ளகாட் மாதிரியும் இருக்காது, லோக்கல் ப்ரீட் மாதிரியும் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். டே 3 நீங்கள் டே 2லேருந்தே ப்ரீடிங் பண்ணும்போது நீங்கள் ஃபுட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. ஃபீமேலை ரிலீஸ் பண்ண பிறகு ஃபுட் போடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி டே 3ல போய் உங்கள் பீட்டாவை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒன்ஸ் உங்கள் மேலே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா அது போட்ட எக்ஸை கூட சில டைம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஃபார்ம்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணுற ஒரு பாத்திரம் இருக்குன்னு வைங்க, அவங்களாம் மோஸ்ட்லி ஒரு சின்ன பக்கெட் தான் வச்சுருப்பாங்க, ஒரு 5 லிட்டர் பக்கெட்டு. நம்ம பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அந்த பக்கெட்டை வச்சு தான் ப்ரீட் பண்ணாங்க. நான் நிறைய ஃபார்மில் போய் பார்த்தேன், அந்த ஃபார்ம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பக்கெட்டில் ஒரே டைமில் ப்ரீட் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இது தான் ப்ரீட் பண்ணுவோம், அவங்க பார்த்தீங்கன்னா 50-100 ப்ரீட் பண்ணுவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃப்ரை அவங்க ஈஸியாக எடுத்து வர முடியும். ஏன்னா ஒவ்வொன்றா ப்ரீட் பண்ணி ஃப்ரை எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவங்கக்கிட்ட இருக்க தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா 20-30 அடி கிட்டே இருக்குது. நம்ம வச்சு ஃப்ரையை காப்பாற்றுற தொட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 3 ஃபீட் வரைக்கும் நம்ம கொடுப்போம். ஃப்ரையை பொறுத்த வரைக்கும் தொட்டி எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு சர்வே ரேட் அதிகமாக இருக்கும். டே 3யை பொறுத்த வரைக்கும் மேலும் ஃபீமேலும் இப்படி தான் எக்லே பண்ணும், மேல் போய் எல்லா எக்கையும் கலெக்ட் பண்ணி பபுள் எக்ஸில் வைக்கும். டே 3யை பொறுத்த வரைக்கும் ஃபீமேலோட எக்ஸை கலெக்ட் பண்ணி மேலே வைக்கிறது தான் மேலோட வேலை. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்டிலேருந்து 20 வாட்டிக்கு மேலே எக்லே பண்ணும். ஒரு நல்ல பீட்டா வளர்ந்தால் 1000 எக்ஸு கூட லே பண்ணும். ஒரு நார்மல் பீட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 எக்ஸ் வரைக்கும் லே பண்ணும். நீங்கள் எவ்வளோ லைவ் ஃபீட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபீமேல் பீட்டா வந்து அதிகமாக எக்லே பண்ணும். அதுக்காக தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ண சொல்லுவாங்க. இந்த எக்ஸெல்லாம் பொறியத்துக்கு பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ் கூட எடுத்துக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்லேயே பொரியும். அது டெம்பரேச்சரை பொறுத்தது. நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 நாள்லேருந்து 2 நாள் கூட எடுத்துக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா டே 3ல எக்லே பண்ணால் அது டே 4 ஈவினிங் வந்து எக்ஸெல்லாம் ஆச் ஆகிடும். சில பேருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டே 5 மார்னிங்கில் ஆகும். டே 3யை பொறுத்த வரைக்கும் மேலோட வேலை ரொம்ப அதிகம். ஃபீமேல் வந்து எக்லே பண்ணும், அதை கலெக்ட் பண்ணி பபுள் எக்ஸில் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபீமேலை செப்பரேட் பண்ணிவிடும். அதுக்கப்புறமும் சில எக்ஸ்லாம் கீழே விடும், அந்த எக்ஸை கலெக்ட் பண்ணி மேலே வைக்கிறது தான் மேலோட வேலை.
இது மட்டும் இல்லாமல் டே ஃபோரில் எக்ஸெல்லாம் ஆச் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைலாம் கீழே விழும். அந்த ஃப்ரையை கலெக்ட் பண்ணி வைக்கிறதும் மேலோட வேலை தான். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒன்ஸ் எக்ஸிலேருந்து ஃப்ரை ஆச் ஆன பிறகு ஃப்ரைலாம் கீழே விழும், அதை கலெக்ட் பண்ணி பபுள் எக்ஸில் வைக்கும் மேல். பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, மேல் வந்து ஃப்ரையை சாப்பிடுதுன்னு நினச்சி மேலே செப்பரேட் பண்ணி வேறு டேங்கில் வச்சுருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரைலாம் இறந்து போயிடும். மேலோட டியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க ஃப்ரையெல்லாம் கலெக்ட் பண்ணி பபுள் எக்ஸில் வைக்கும். நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணால் தெரியும், மேல் பார்த்தீங்கன்னா டே 10 வரைக்கும் அதோட ஃப்ரையை சாப்பிடாது. சில மேல் மட்டும் பார்த்தீங்கன்னா டே 7 பிறகு சாப்பிடும். சில மேல் பார்த்தீங்கன்னா டே 6 சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டே 6 வந்து மேலே செப்பரேட் பண்ணிவிடுங்க. ஃப்ரைக்கு எப்போ நம்ம ஃபீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிறந்து ஒரு 2 ஆன பிறகு தான். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, டேங்க்லேருந்து நம்ம மேலே செப்பரேட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு ஃபீடாக நம்ம இன்ஃபோசூரியா தான் ஃப்ரைக்கு நம்ம ஃபீட் பண்ணணும். சப்போஸ் உங்கள்கிட்ட இன்ஃபோசூரியா இல்லைன்னா நீங்கள் வினிகரில் கூட தாராளமாக ஃபீட் பண்ணலாம். ஒரு 2 மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்ஃபோசூரியா தான் ஃபீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வினிகிரில். காரணம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரை வேறு எந்த ஒரு ஃபுட்டும் எடுத்துக்காது. இன்ஃபோசூரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாகவே இருக்கும். உங்கள் ஃப்ரைக்கு ஒரு பெஸ்ட்டு லைவ் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசூரியா தான். நான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக வினிகிரில் கூட நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா வினிகிரிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனியாக இருக்கும். உங்கள் ஃப்ரை பார்த்தீங்கன்னா விரும்பி எடுத்துக்கோ வினிகிரில. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ். மைக்ரோப்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ணலாம். சீப் அண்ட் பெஸ்ட் ஒரு லைவ் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிபிஎஸ் கூட சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. நிறைய பேர்னால பிபிஎஸ் வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்ரோப்ஸ் ஃபீட் பண்ணலாம். ஒரு 10 வரைக்கும் நீங்கள் மைக்ரோப்ஸ் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொய்னா கல்ச்சர் கூட நீங்கள் மாறலாம். மொய்னா கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஸ்டார்டர் தான், நீங்கள் வீட்லேயே பண்ணிடலாம். மொய்டாவோட டேப்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். மொய்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேபிக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் டேப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இல்லை ஒரு 20 ஆன ஃப்ரைக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. அதோட சைஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மொய்டா ரொம்ப குட்டியாகவே இருக்கும். டேப்லேயும் அதோட கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு எதாவது லைவ் கல்ச்சர் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃப்ரைக்கு நம்ம எப்போ தண்ணி மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, கரெக்டாக ஒரு 4 ஆயிடுச்சு நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. உங்கள் டேங்க் அழுக்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். வாட்டர் மட்டும் நீங்கள் பொறுமையாக ஏற்றினாலே போதும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் பம்ப்க்கு யூஸ் பண்ணுற ஆஸ்ட்ரோட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வர ஓசியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே வாட்டர் போகும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரெகுலேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கலாம். வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி ஃப்ரை கேருக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்தை தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.